வண்டி கிட்ட இருக்கலாம், அண்ணன் அவங்களை முடிச்சுட்டு வந்துருவேன். இவன் சத்து போட்டான்னு நினைச்சேன், ஆனா இவன் உயிரோடு இருக்கான். என் தம்பியையும் டிஜிபியையும் தான் கொண்டு இருப்போம். பங்கஜ் மேலே கை வைக்கிறியா? என்னடா முறைக்கிற? அடிச்சிருவியா? என்ன பாடி எடுக்க வந்தனா? எடுத்துட்டு போ. சரிண்ணா. ஏய், கையில என்ன பிளட்? டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ். எந்த பிரச்சனை வரா? வெளியில நான் பாத்துக்கறேன், நீங்க உள்ள போய் ஜாலியா படம் பாருங்க. போய் கழுவிக்க. பை. அம்மாலாம் போல இல்ல. நீங்க உண்மையில அந்த பொண்ணை பெத்தவங்க தானா? ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டு 10 வயசு பொண்ணுக்கு ஸ்டைராய்டு கொடுத்து 18 வயசு பொண்ணு மாதிரி உடம்ப மாத்தி விபச்சாரமா பண்றீங்க? நாங்க பண்ணல டாக்டர் ஐயா. ராவத் பாய் தம்பி பத்திரம் டாக்ஸி சேர்ந்துதான். வறுமைக்காக எங்க குழந்தைங்களை நாங்க வேலைக்கு அனுப்புனா விளையாட்டுத்தனம் கூட மாறாத அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு வளர்ற ஊசிய போட்டு பருவ பொண்ணாக்கி வித்துறாங்க ஐயா. எங்க பிள்ளைங்களை நாங்களோ அவங்க எங்களையோ பார்க்க விடாம கொடுமைப்படுத்துறாங்க ஐயா. கல்கட்டால ஓடுற பாதி டாக்ஸி அந்த டாக்ஸி சேட்டு தாங்க. அவன் டாக்ஸில ஏற சின்ன வயசு பொண்ணுங்களா வேலை தரன் ஏமாத்தி கூட்டிட்டு போய் விபச்சாரத்துல ஈடுபடுத்துறானுங்க, வெளிநாட்டுக்கும் வித்துடுறானுங்க. உள்ள போங்க. போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்திருக்க, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறியா? ஓ மேல ஃபர்ஸ்ட் டைமா கல்கத்தால பக்க ஆதாரத்தோட ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். பாவம் கசாப்பு கடைக்காரன் நம்பி வந்து ஆடு கம்ப்ளைண்ட்.
ஆபீசர் கிடைச்சிருந்தா? என்னையா டாக்டர், நோய்க்கு வைத்தியம் பாக்குறதா உன் வேலை? அதை விட்டுட்டு ஜனங்க மேல உனக்கு என்ன ஆக்குற? இது கல்கத்தா சிங்கம் பத்வேல் கோட்டை, பூமியில ஜனத்தகைய குறைக்கிற யமனோட ஏஜென்ட். இவன் உனக்கு வேலை போயிருக்கலாம், போலீஸால முடியாம போனாலும் இந்த ஆதாரத்தை மீடியா கிட்ட கொடுத்து பப்ளிக்ல உன்னை தூக்குல ஏத்துறடா. பொழைக்க வந்த இடத்துல பொழைக்கணும், பொங்க கூடாது. மாமா, மாமா, மாமா! டேய், அந்த டாக்டர் உனக்கு மாமாவா? உங்க மாமா எங்க பாஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அது பிடிக்காம பாஸ் இப்ப தான் அவனை போட்டு தள்ள பாடி அந்த பக்கமா கிடக்க எடுத்து எரிச்சு. மாமா, 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 எழுந்திருங்க மாமா. பாடி சைலண்டா எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிரு, விட்டுட்டு போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் போனேன் வச்சுக்க. பாஸ் ஒன்னையும் போட்டு தரு, உங்க அக்காவையும் கூட போட்டு. இவனுக்கு ஏதாவது பிள்ளை இருந்தா அதையும் போட்டு தருவ. பத்வேலுங்கிறவன் யாரா இங்க? பத்வேலுங்கிறவன் யாரா இங்க? பத்வேல் யாரு? நான் தாண்டா. என்ன, என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு கல்கத்தா நடு ரோட்ல வச்சு உன்னை வெட்டி போடல. என் பேர் சித்தார்த், சித்தார்த் நாயக்கே இல்லடா. எல்லாரும் இப்படி தானடா கெஞ்சிருப்பாங்க. வெட்டி போடு அந்த ராஸ்கலை. எங்க மாமா என்னடா பண்ணாரு? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொன்னுடுவியா?
திருப்பி கேட்கணும்டா. யாராவது ஒருத்த எப்பவாவது ஒருத்த திருப்பி அடிக்கணும்டா. என் தம்பிய கொன்னவன் உயிரோடு இருக்க கூடாது. அவனை என் கையாலே வெட்டி பணமாக்கணும். அவன் எங்கடா? இங்கதான் இருக்க போற. மாமா ஆசைப்பட்ட மாதிரி அந்த பாவிங்களை அழிச்சே தீருவேன். எங்கேயும் போக மாட்டேன். இனி இந்த கல்கத்தால ராவத்தும் ஆளுங்களும் இருக்க கூடாது. ஆவேசப்படுற அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கே புருஷன் போயிட்டாரு. இப்ப நீ போயிட்டா நாங்க என்ன ஆகுறது? பயந்து போய் நாம ஓடக்கூடாது. பயத்துல அந்த பாவிங்களை ஓட வைக்கணும். கண்டிப்பா அது நடக்கும். நீ இப்ப எங்களோட வர ஏன் மேல சத்தியம்? அக்கா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு இப்ப மாமா தான் இல்ல. நீ என் பேச்ச கேட்காம போனா உனக்கு அக்காவும் இருக்க மாட்டா. கிளம்பிடா. பாவி பத்வேல வெட்டி கொன்னது. உன்னை பாக்கணும் ராசா வந்த. அவன் நாலு புள்ளைங்களையும் கொன்னுட்டாப்பா. புள்ள இல்லாம என்ன அனாதையாக்கிட்டான். நீ அந்த தாய் பெத்த புள்ளையும் நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். நீ இங்கே இருந்துரு ராசா, எங்களோட நீ இங்கே இருந்து வாடா. போலாம் வாடா. இங்க போறீங்க தம்பி? அந்த படுபாவிகளை தட்டி கேக்க நாங்க கும்பிடுற தெய்வமே உங்களை அமைச்சிருக்குன்னு நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அத பத்தி கவலை இல்ல, வாட போலாம். அண்ணா நீங்க போக கூடாதுன்னா நீங்க எங்க தைரியம். நீங்க இங்கேயே இருந்து பாதுகாப்பா எங்களுக்கு தலைவனா இருக்கணும்னு உங்களுக்காக ஒரே கொடுத்து. என் தம்பிய கொலை பண்ணிட்டு எனக்கு தெரியாம ஓடி போய் தப்பிக்கலாம்னு பாக்குறியா? ஏய், நீ இன்னும் இங்க ஏன் உயிரோடு இருக்கேன்னு தெரியுமா? உங்ககிட்ட போலீஸ்காரங்க, பாலிட்டீஷியன்ஸ், எங்க ஆளுங்க யாருமே வராம தடை பண்ணி வச்சிருக்க. ஏன் தெரியுமா? உன்னை என் கையாலேயே வெட்டி பணமாக்க. என்ன எதுக்கு அவர்த்தம் வந்துட்டான்? ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கல்ல. உங்க கண்ணு முன்னாலேயே இவனை சாவடிக்கிறேன். பாருங்களா. அக்காவை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. எங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க கிளம்புங்க. உனக்காக உயிரை கூட கொடுக்க இந்த ஜனங்க தயாராயிட்டாங்க போல இருக்கு. என்னடா தலைவன் ஆயிட்டியா, லீடர் ஆயிட்டியா? என்னடா பேசாம இருக்க? ஆமாண்டா, என் தம்பி தலைவன் தான். நான் சுயநலமா நினைச்சது தப்புடா. நாம ஒரு எல்லைக்கு மேல பயப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சிங்கம்டா. யார பார்த்து இப்ப இந்த ஜனங்க பயப்படுறாங்களோ அப்படிப்பட்ட இவ உன்னை பார்த்தாலே பயப்படணும். உன் பேரை கேட்டாலே ஒண்ணுக்கு போகணும். அவளை இழுத்துட்டு வாங்கடா. Thank you.
உன்னை சாவடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும். உன் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போறத உன் கண்ணு பாக்கணும், நீ தோத்து போறத உன் காது கேட்கணும், நீ அனுபவிக்க போற நரக வேதனைய பார்த்து இந்த கல்கத்தால ரவுடின்னு ஒருத்தம் உருவாகிறதுக்கே பயப்படணும். இதுக்கு மேல நீ வாழணும்னாலும் இல்ல சாகணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு ஏன் பர்மிஷன் வேணும். நாயக் சித்தார்த் நாயக். ஒன்னும் பண்ண முடியாதா? ஒன்னும் பண்ண முடியாதா? ஏன் அனுபவ வயசு கூட இல்லாத ஒருத்தங்கிட்ட நான் தோத்துதான் போகணுமா? அவனை கொல்லணும், நான் அவனை கொல்லணும், நான் என் கையால அவனை கொல்லணும். அண்ணா அவன் மக்கள் எல்லாம் கூட்டு நம்ம ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கணும். அண்ணா நடக்கும் போது புத்துவாங்க கோஷம் போடுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க. உங்க சப்போர்ட்ல ஜெயிச்ச நம்ம மினிஸ்டர் கூட அவங்க கூட கை கொடுத்துட்டாரு. சமீப காலமாக ஒரு கும்பல் பெண்களை கடத்தி வெளிநாட்டிற்கு விற்பனை செய்கிறது. அப்படி விற்பனை செய்யப்பட்ட பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த கும்பலால் கடத்தப்படும் பெரும்பாலான பெண்கள் கல்கத்தா வழியாக விற்கப்படுவது வேதனை தரும் விஷயமாகும். யார்கிட்ட என்ன பேசினாரு என்ன செஞ்சாருன்னு தெரியலனா நம்ம பிள்ளைங்களை நம்ம கிட்டயே சேர்த்து வச்சுட்டாரு. இவ்ளோ நாள் அநியாயத்துக்கும் அநியாயம் செய்யறதுக்கும் ஆயுதம் பிடிச்சவங்களை பாத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நியாயத்துக்காக ஆயுதம் பிடிச்ச ஒரு தலைவனை பாத்துருக்கோம். அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்க ஆசையா இருக்கு. கூப்பிடுங்க. டேய் சிட்டில இருக்கிற கேடிங்க ரவுடிங்க மொத்த கேப் மாதிரி நமக்கு முன்னாடி வந்துக்கறானுங்க. நேத்து வரைக்கும் ராவத் பாய் கிட்ட வாளாடி சுத்திட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நாயக் பாய் கிட்ட சேர்றீங்க. அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன ஆகுறது? டேய் மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோவையும் மாஸ்ல இருக்கிற லீடரையும் ஃபாலோ பண்ணாதான்டா நம்ம ஃப்ரேம்ல இருப்போம். பைத்தியக்காரா, ஃபாலோ மீ. என்னடா எல்லாம் இங்க நின்னுக்கிறீங்க? இங்க வெயிட் பண்ணுமாண்ணா? அவங்க ஆளுங்க வந்து கூப்பிடுவாங்களா? ஒவ்வொருத்தரா உள்ள போணுமாண்ணா? ஓஹோ, ஒன் பை ஒன்னா கூப்பிட்டு ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தருக்கிட்ட பர்சனலா பர்சனலி பேச போறார் போல இருக்குது. தெரியலண்ணா, உள்ள கூட்டு போய் உதைப்பாங்களோன்னு பயமாகுதுண்ணா. உனக்கு மட்டும் இல்ல, அண்ணனுக்கு அப்படிதான் இருக்கு. பாடிய சொக்கா போட்டு கவர் பண்ற மாதிரி பயத்தை பேசிய கவர் பண்ணுவோம். ஓகேண்ணா. வணக்கம் நாயக். வணக்கம் நாயக். ஒரு மணி நேரத்துல வர சொன்னீங்க, அரை மணி நேரத்துல வந்துட்டேன். ஆ சுக்லா பாய், கூப்பிட்ட உணவு வந்துட்டீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? உங்கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோவா? எஸ் நாயக் பாய் என் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறேன். பப்ளிக்ல உங்களுக்கு இருக்கிற கிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் 100 கொலை பண்ணிருக்கேன், 50 ரேப் பண்ணிருக்கேன், கண்டலப்பட்ட இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கேன், கல்கத்தாவே கலகலக்க வச்சிருக்கேன். ஆனா என் பேர் பகுத்துட்டுக்கான்னு கூட தெரியாது போலீஸ தவிர. நீ சிங்கிள் மர்டர் தான் பண்ண, ஸ்டேட் லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்ட, சூப்பர் ஸ்டார் ஆயிட்ட. நாயக் பாய் நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி இன்னைக்கு ஈவினிங் குள்ள 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்றேன். செய்யட்டுமா?
பர்மிஷன் தெரியுங்களா? ஆர் யூ ரெடி பாய்? 100 கோடியா? அவ்வளவு பணம் எப்படி? அவ்வளவு பணம் டாடா பிர்லா கூட வராதே. அவங்களுக்கு எப்படி வரும்? அவங்க ஒண்ணும் ரவுடிங் இல்லையே. மொத்தம் உங்க ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்கும்? 500 கோடி ரூபாய். ரவுடிசம்ல இவ்வளவு பணமா? சிச்சி, இது ஒண்ணும் பெரிய பணம் இல்லண்ணா. சில்ற, நீ எஸ்ன்னு சொல்லு, அந்த ராவத்து குடுக்கறத விட அதிகமா உனக்கு தரேன். இந்த பழைய வீட்டை பேலஸ் ஆகுற ஆஃப் டேல அம்பானியவே தாண்ட வைக்கிற. நீ எஸ்ன்னு சொல்லு, பர்சன்டேஜ பேசி முடிச்சிடலாம். பதவியில, ப்ராஜெக்ட்ல, டெண்டர்ல, எனி லீகல் 50-50, இல்லீகல் 60-40. ஓகேவா? உங்க ஆஃபர் என்னால தட்ட முடியல. பர்சன்டேஜ் கூட ஓகே. உள்ள போய் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. ரவுடிசத்துக்கு அக்ரிமெண்டா? ஹெட்ஸ் ஆஃப் நாயக் பாய் ராஜா, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண எங்க போனோம்? பீச்சாங்கையால சோத்தாங்கை பக்கம் போக சொல்ற, வா போலாம். சுக்லா பாய், நாயக் பாய் பார்ட்னர். ஏய், போலீஸ், வக்கீல், ஜட்ஜ், ரெஜிஸ்ட்ரார், என்ன பேச்சு பேசுறீங்கடா? நரம்பே கட்டான மாதிரி இருக்கு. நான் என் சொத்து எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன். உங்க டாக்குமெண்ட்ல அப்படிதான் எழுதி இருக்கு. நீங்களும் கையெழுத்து போட்டுட்டீங்க. இதுக்கு அப்புறம் அந்த சொத்து மேல உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என்ன என்ன பர்பஸ்க்காக உள்ள கூப்பிட்டீங்க? என்ன பர்பஸ்க்காக கையெழுத்து போட சொன்னீங்க? என் மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு எனக்கு ஆப் அடிச்சிட்டீங்களா? சுக்லா பாய்டா, சுக்லா பாய்டா, ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க குடல உருவிடுவேண்டா. டேய், வெளியில 1000 ரவுடிங்க இருக்காங்க. விசில் அடிச்சா உள்ள வந்துருவாங்க. என்ன சுக்லா பாய் கத்துறீங்க? கத்துறனா? 500 கோடி ரூபாய் சொத்த ஆட்டைய போட்டு 5 பீஸா சாக்லேட்ட கையில கொடுத்தா கத்த கூடாதா? கூல பாட்டு பாடணுமா? வீர தீர சூர அப்படின்னு பாட்டு பாடணுமா? இங்க நடக்கிற ப்ரோக்ராம பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. பக்கத்து ரூமுக்கு போங்க, கிளியர் ஆயிடும். இந்த ரூம்ல சாக்லேட் கொடுத்தீங்க, அங்க பிஸ்கட் கொடுப்பீங்களா? ரொம்ப எமோஷனலா இருக்காரு, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. அடுத்த ரூமுக்கு வந்தாச்சு, அப்புறம் என்ன? ஏற்பாடு பண்ணிருக்கோம். கொஞ்சம் அதிகமா பேசினா தப்பு இல்லையா? உன் பர்சனாலிட்டிக்கு நீ எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். அண்ணா கண்டிப்பா கையெழுத்து போட்டாகணும். அண்ணா பென் இல்லனா? பென், ஸ்டாம்ப், சாக்லேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீ போ. வணக்கம் நாயக் பாய். வாங்க ராஜ்பூத். ஃபோர்ஜரி, பைரசி, போலி பாஸ்போர்ட்ல இருந்து கோட் ஸ்டாம்ப் வரைக்கும் எல்லாம் பைரசி. பெருசா சம்பாரிச்சிட்டீங்க போல இருக்கு. எங்க அண்ணனுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்க கையெழுத்து கூட ஃபோர்ஜரி பண்ணுவாரு. ஏய் வைமுரா, அண்ணன் கையெழுத்து நான் ஃபோர்ஜரி பண்ண போறேன்? பாய், நான் நல்லாவே சம்பாரிச்சேன் பாய். அதனால தான் ஃபோன் பண்ணேன். அண்ணா சீக்கிரமே பர்சன்டேஜ் பேசி முடிச்சு சாக்லேட் கொடுத்து அனுப்புனா உள்ள கொடுப்பாங்க. போய் பாய்க்கங்க. சந்தோஷம் நாயக் பாய்.
சாக்லேட் வாங்கிட்டு திரும்ப வந்து உங்களை பாக்கணுமா பாய்? தேவையில்ல, இங்க ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு ப்ராசஸ் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. கையெழுத்து போட்டவுடன் சாக்லேட் கொடுப்பாங்க. கங்கிராட்ஸ், உங்க சொத்தை எல்லாம் மதர் தெரசா ட்ரஸ்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டீங்க. நான் யா என்ன பேசுறேன்? மதர் தெரசா ட்ரஸ்ட்க்கு நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும்? நான் ஒத்துக்க மாட்டேன். மறுபடியும் சாங் ஸ்டார்ட் ஆயிச்சுனா பாவம் வந்து லூஸ் பாடிடா, இன்னேர கண்ணி போயிருக்கும். டேய், நாம எப்படியோ இங்க வந்துட்டோம். அவங்க இவ்வளவு தூரம் வருவானுங்களா இல்ல பாதியிலேயே மட்டை ஆயிடுவானுங்களா? என்னன்னா உள்ள போய் கையெழுத்து போட்டு சாக்லேட் சாப்பிடு, போ ஓடா. ஏய் ராஜ்புத், அவன் பாக்குறதுக்கு டம்மி பீஸா இருந்தாலும் கில்லி மாதிரி நடந்து வரானே. அவனுக்கு பாடிய பார்த்தாலும் அடிக்கிறானுங்க. அப்படின்னா உன்னை துவைச்சு எடுத்துருப்பாங்களே. ஆமா, உள்ள போனா சாக்லேட் தடுப்பாங்கன்னு சொன்னீங்களே தவிர சப்பைய கைட்ட வாங்க சொல்லலையா? நீ உள்ள போயிருப்பியா? வெல்கம் ராஜா. என்னண்ண பொன்னம்பளம் மாதிரி உள்ள போனீங்க, இப்ப வடிவேல் மாதிரி கம்மன் இருக்கீங்க, உள்ள ஏதாவது அடிச்சாங்களா? எதுக்கிட்ட அடிக்கிறாங்க? ஹெல்த் செக்அப்புக்கு ஹாஸ்பிட்டல் போறோம், த்ரெட்மில்ல நடக்க சொல்லுவாங்க, டயர்டா இருக்காதா? இதுவும் அப்படிதான். என்ன அங்க ஃப்ரூட்டி கொடுப்பாங்க, இங்க சாக்லேட் தருவாங்க, அவ்வளவுதான். உள்ள போய் வாங்கி போ. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ஜம் ஜிலானி வாங்கடா. அவ தப்பிச்சு போறானா? ஏய் எங்கடா எஸ்கேப் ஆக போறீங்க? அப்பாடா மாட்டிக்கிட்டான், எங்க தப்பிச்சிட்டானு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நீ ஹாப்பியாடா? நாம நாசமானாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது, அதுதானே நம்ம இந்தியன் சைக்காலஜி. ஐ லவ் யூ டா செல்லம். பண மோசடி ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க எல்லாம் இனிமே கல்கத்தால இருக்கவே கூடாது. அரை மணி நேரத்துல காலி பண்ணிட்டு போயிடணும். வாடகை வீட்டை காலி பண்ணவே 6 மாசம் டைம் தர, நீ அரை மணி நேரத்துல காலி பண்ண சொல்றியா? நான் எதையும் ஒரு தடவை மட்டும்தான் சொல்லுவேன், ரெண்டாவது தடவை வெட்டி போடுவேன். இந்த ஸ்டேட்ல அவனை கொல்றதுக்கு நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, அத கையில குடிச்சு அவனை கொல்றது காம்பளை இல்ல. அதனாலதான் திகார் ஜெயில இருந்து இவனுகளை கூட்டு. என்னையாவது பொடிய மரத்துல பொடலங்க முளைக்காதடா. உன்னை நான் செலவு பண்ணி மந்திரி ஆக்கினா நீ எனக்கு ஆப்பு வைக்கிற? அமைச்சரை கொலை செய்த நாயக் பாய். என்ன பேசுறீங்க?
வெளிய மக்கள் ஒன்னு பெரிய தலைவனை தெய்வமா பாக்குறாங்க. அப்படி மதிக்கப்படுறவன் தெய்வம் எல்லாம் போட்டோவா சிலையா மட்டும் தாண்டா இருக்கணும். உன்னை மாதிரி உயிரோடு இருக்க கூடாது. நீ ஏழைங்களுக்கு பிரிச்சு கொடுத்த மொத்த நலத்தையும் அவங்க கிட்ட இருந்து புடுங்குறேன்டா. நீ மூடின என்னோட கம்பெனி வியாபாரத்தையும் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்டா. உனக்கு ஆதரவா இருந்தவங்களை விரட்டி விரட்டி பழி வாங்குறேன்டா. அது மட்டும் இல்ல, சத்து போன இந்த கிழவனுக்கு பதிலா எண்ணி பத்து நாளுக்குள்ள மந்திரி பதவி வாங்கி காமிக்கிறேன்டா. ஆசையில மக்கள் காத்துட்டு இருக்கணும். உயிர் பழச்ச எனக்கு அமைச்சரை குழப்ப நிலை நிரூபிக்கிறத விட அந்த அரக்கனுங்க சட்டத்தோட பாதுகாப்புல தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்களை கொல்லணுங்கிறத லட்சியமாக்கிட்டேன். நமஸ்தே ராவத் பையா. குற்றவாளி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குத்துறதுக்கு நிறைய சாட்சி இருக்கு. அவனை கண்டிப்பா தூக்குல போடுறது உறுதி சார். இருந்தாலும் எனக்கு அது மேல் நம்பிக்கை வரல. சேஃப்டிக்கு அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நம்ம ஆளுங்களை செட் பண்ணி அவனை போட்டு தள்ளிடு. நடக்காது சார். அவன் வரும்போது மக்கள் பத்து பேரோ நூறு பேரோ இல்ல, சும்மா ஆயிரம் பேர் லட்சம் பேர் வருவாங்க. என்னது, லட்சம் பேர் மனித கடயமா மாறி நாளைக்கு அவனை ஜெயில இருந்து கோர்ட்டு கூட்டிட்டு வர போறாங்க. வருத்தப்படாத ஏற்கனவே இவர் அமைச்சரை கொலை பண்ண வழக்கில் குற்றவாளி. கொலை வெறி பிடித்த இந்த குற்றவாளி மிக கொடூரமாக டிஜிபியையும் டாக்ஸி செட்டையும் கொலை செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஹோம் மினிஸ்டர் ராவத் அவர்களை கொலை செய்ய முயன்றதற்கு சாட்சிகள் வலுவாக இருப்பதால் இவருக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும். இவரை போன்ற குற்றவாளிகளுக்கு அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உங்கள் மீது சாட்டப்படும் குற்றங்களை ஒப்புக்கொள்கிறீர்களா? அவங்கிட்ட அனாவசியமாக சம்மதம் கேட்கறீங்க? சாட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. அமைதியா இருங்க. கோர்ட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. நீங்க பண்ண கொலைகளை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஜட்ஜ் சார், இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். குற்றவாளியே தன் குற்றங்களை ஒப்புக்கொண்ட காரணத்தால் ஐபிசி செக்ஷன் 302-307 படி குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை. ஒரு நிமிஷம் யுவர் ஆனர். இவன் என்னன்னா அப்படியே நாயக் மாதிரியா இருக்கான். ஒரிஜினல் நாயக் இவனா இருக்குமோ? மண்ட காய்திரா. 3D சினிமாவை கண்ணாடி எல்லாம் பார்த்தா இப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இவனை தான் வீட்டுக்கு போக சொன்னமே, இங்க எதுக்கு வந்தாய்? வணக்கம் ஜட்ஜ் சார். யாரு பணி பார்க்க இவரு மாதிரியே இருக்க? என் பேரு சித்தார்த் நாயக். இந்த மர்டர்லாம் நான் தான் செஞ்சேன். இல்லை யுவர் ஆனர், நான் தான் சித்தார்த் நாயக்.
இவர் என் அபிமானி நினைக்கிறேன். என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து தேவையில்லாம நான் செஞ்ச கொலைகளை இவர் மேல சுமத்திக்கிறாரு. இல்ல ஜட்ஜ் சார், இவர் தான் என் அபிமானி. என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து நான் செஞ்ச கொலைகளை இவர் மேல சுமத்திக்கிறாரு. இங்க பாரு, என் மேல இருக்கிற மரியாதையால உன் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காத. நான் சொல்றது அதான், என் மேல இருக்க மரியாதையா? நீ நாயக்னா? இவன் யாருடா? என் அபிமானி. நீ அவனோட அபிமானினா? தூக்கோன சித்தார்த் நாயக். நோ 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 நோ, நான் தான் சித்தார்த் நாயக். ஜட்ஜ் ஐயா, என்ன குத்துனவா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன குத்துனவா இவன் தான். தெரியுமா? அரெஸ்ட் பண்ணிட்டு அவ அப்பாவின் தெரிஞ்சதும் விட்டுட்டோம். ச்சே, எவன்டா உனக்கு சிபிஐல வேலை போட்டு கொடுத்தது? சரி விடுங்க சார். சார், அவனுக்கு நமக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமா அவனுக்கு மாறி இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். எதுக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இவங்க ரெண்டு பேர்ல உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாரு? இவங்க கண்டிப்பா மாறித்தான் போயிருப்பாங்க. இவன் தான் சார். அப்ப இதுக்கு முன்னால இவருன்னு சொன்னீங்க? என்னது, இவங்க மாறலையா? மாறவே இல்ல. Stupid fellow. ரெண்டு பேரையும் தூக்கில போடுங்க, தொல்ல அழிஞ்சிரும். ரெண்டு பேரையும் தூக்கில போடுங்க ஜெய்யா, தப்பிக்க விடாதீங்க. தூக்கில போடுங்க. ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற அமைச்சரான நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. 100 குற்றவாளிங்க சட்டத்துல இருந்து தப்பிச்சு போனாலும் போகலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட கூடாது. இனி இந்த கேஸ் கோவிந்தா கோவிந்தா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால குற்றவாளி யாருன்னு கோர்ட்டால கண்டுபிடிக்க முடியல. அதனால இவங்க ரெண்டு பேரையும் குடும்பத்தார் மத்தியில, நண்பர்கள் மத்தியில வீட்டு காவல் வைத்து உண்மையான சித்தார்த் நாயக் யார் என்று கண்டுபிடித்து கோர்ட்டில் நிரூபிக்குமாறு சிபிஐக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அதனால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. உயிர் பொழைச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறியா? 10 நாளைக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ் வருவார், ஜனங்க வருவாங்க, ஏன் நானும் வருவேன். ஆனா நீ மட்டும் வரமாட்டேன், செத்து போயிடுவேன். ராவத்துக்கு வார்னிங் கொடுக்கறாரே, அவர் தானே நாயக்கு? இல்ல நான் தான். நீ நாயக்னா அவர் ஏன் வார்னிங் கொடுக்கறாரு? சும்மா இருக்கானேன்னு அனுப்பி வச்சு. அப்படின்னா அங்க இருக்கிறவர் தான் மருமகனா? இவ்வளவு பெரிய சிபிஐ உங்களுக்கே தெரியாத போது, சாதாரண சிஇஓ எனக்கு எப்படி சார் தெரியும்? அம்மாடியோ, இவனுங்க எல்லாருமே பெரிய கில்லாடியா இருப்பானுங்க போல இருக்கே. அண்ணாத்த உடம்ப கெடுத்துக்காதீங்க. இந்த உலகத்துல யார் கூட வேணாலும் மோதலாம், ஆனா அதிர்ஷ்டக்கார கூட மட்டும் மோதவே கூடாது. ஒருத்தனாச்சு தண்ணில போட்டா ரெண்டு பேரும் வெளியே வந்துக்கிறானுங்க. அண்ணாத்த என் பேச்ச கேளு, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. எனக்கும் நாயக் பாய்க்கும் சம்பந்தமே கிடையாது. என் பேர் ராவத்தே கிடையாது. நான் பிறந்தது கல்கத்தாவே இல்ல, ஆல் இண்டியால லேண்டா இல்ல, எங்கேயோ ஒரு ஸ்காட்லாண்டு அப்படின்னு சொல்லி கேச வாபஸ் வாங்கிட்டு இங்க இருந்து ஓடி போறது பெட்டர் பெட்டர் பெட்டர். அது எப்படி முடியும்? கேஸ் போட்டது நாம, அந்த நாயக்கே ஒரிஜினல் நாயக் நான் தானே, ஒத்துக்கிற மாதிரி செய்யணும். சொல்ல வைக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற சரியோட அப்பா அம்மாவை தூக்கிட்டு வாங்கடா. யாராவது ஒருத்தனை தூக்கிட்டு வாங்கடா. அவங்களுக்காக இவன் கோர்ட்ல உண்மை சொல்லுவான். யாரா யாரா நீங்களா? உங்க பொண்ணு சரின்னு ஒருத்தன் லவ் பண்ணா? லவ் பண்ணா அதுக்கு என்ன? இப்போ அதனாலதான் உங்க பொண்ணோட சேர்த்து உங்க எல்லாரையும் கல்கத்தா தூக்கிட்டு வர சொன்ன ராவத் பாய். இவங்க லவ் பண்ணது கல்கத்தா வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? அது சரி, அந்த ராவத் யாரா? ராவத்துக்கு
கிராமத்தோட ஆளுங்க எங்க ஓடி போயிட்டானுங்களே? நீங்க உடனே கிளம்புங்க, நீங்க இங்க இருக்கிறத சேஃப். மறுபடியும் கிளம்பணுமா? நீங்க யாரா? நாயக் பாய் அமைச்சர். அவ யாரா? கல்கத்தா வந்தா தெரியும். உங்க பொண்ணையும் கூட்டிட்டு கிளம்புங்க சீக்கிரம். பொண்ணு எதுக்குடா? சரியும் பாய் கூட தான் இருக்காரு. ஓஹோ, அவனும் அங்கதான் இருக்கானா? ஏமா, கல்கத்தால இருந்து அழைப்பு வந்திருக்கு, கீழே இறங்கி வா. நீங்க லிப்ஸ்டிக் போடுவீங்க? உங்களை பெத்தவனும் கூட பிறந்தவனும் ஆப்பு மேல ஆப்பு வாங்க வேண்டியது இருக்கு. சரியே காணுமே அண்ணா. பெரிய பாவி பாவி, நம்ம முன்னாடியே போய் கட்டிப்பிடிக்கிறாளா? கேவலமா இருக்கு. தலைவிதி பெரியப்பா, தலைவிதி. நான் செரி கிடையாது. வாட்? ஆமா, நான் செரி கிடையாது. சடனா இவ செரி இல்லங்கற என்ன சொல்ற பெரியப்பா? அப்பவே சொன்னால ட்விஸ்ட் என்ன சார்? உங்க பயணம் எப்படி இருந்தது? புஷ்பக விமானத்துல வந்த மாதிரி சௌகரியமா தான் வந்தோம். செரிக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு சொன்னா. உங்க பேர் என்ன? என் பேரு சிவகுமார். இவர் ஏழாம் அறிவு சூர்யா. பாஸ்போர்ட்டுக்கு கேள்வி கேக்குற மாதிரி புதுசா பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஏண்டா ஜிலேபி சார், இவன் பழசால மறந்துட்டானா? மறந்துதான் உங்களையும் தூக்கிட்டு வர போறாங்க. கொஞ்சம் லைட்டா திரும்பி பாருங்க. ஹலோ, நான் தான் சரி. நஜ்மாவா? கட்டி பிடிச்சு பாரு. பெரியப்பா, இவன் தான் சரி, கன்ஃபார்ம். பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ கொஞ்சம் தள்ளிடுமா? பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. தங்கச்சி இன்னும் எத்தனை பேரை கட்டி பிடிக்கணும்? ஒரே மாதிரி உலகத்துல ஏழு பேர் இருப்பாங்களா? நீ வாய முறக்கரமா பிடிச்சவனு. ரெண்டு பேருக்கே சாகரம். இன்னும் அஞ்சு பேர் வந்தாங்கன்னா ஜுரம் இவனுக்குல அவளுக்கு வரும். என்ன நடக்குது? உள்ள அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாம் சொல்லுவாங்க. போ. சரி. என்ன பெரியப்பா இது? ராவா குடிக்கிற ரத்தத்தை குடிக்கிற போல இருக்கு. என்னத்த பண்றது? இத பாருங்க பெருசே, எதையும் பார்க்காம இவன் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருன்னா ஃபீல் ஆகாத. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு என்னைக்கோ சொந்தமா இருப்போம். உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. நடந்ததுல நான் பொண்ணு பாக்குற சீன தூக்கிட்டு யோசிக்க உங்களுக்கு தெரியும். எங்களையும் இந்த பொண்ணுங்க ஏமாத்தறோம். நினைச்சத முடிக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எல்லாருக்கும் நாயக். ஹராம் ஜாது, நமக்கு கிடைச்ச ஒரு ஆதாரத்தையும் நாயக் ஆளுங்க கிட்ட பறி கொடுத்துட்டு பொடுங்கிறதுக்காக இங்க வந்தீங்க. சொந்த கருமாந்திரங்களா நீங்க? எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க ராவத் பாய். அவனுங்க ரெண்டு பேரையும் நம்ம கையாலேயே கொள்றதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஐடியாவா நான் சொல்றேன். என்னது? வெயிட் பண்ணுங்க. ஹலோ. உனக்கு தான் மக்களை ரொம்ப பிடிக்குமே. பத்து நிமிஷத்துல நீ மட்டும் தனியா கல்கத்தா ஸ்டீலுக்கு வரணும். அப்படி நீ வரல, அநியாயமா 200 ஸ்கூல் பசங்க பாம் வெடிச்சு சத்து போயிடுவாங்க. பிள்ளைங்களுக்காக பதறிக்கிட்டு வந்தியா? நாயக்னா இப்படிதான் இருக்கணும். கண்ணு டாக், பிஸ்கட், தலைவனுக்கு சென்டிமெண்ட். உன்ன நம்ப வைக்க ஒரு பொய் சொன்ன. நீ வந்த, இப்ப சாக போற. என்ன கொலை பண்ணாலும் உன்னால ஜெயிக்கல. நீ நினைக்கிற மாதிரி நான் நாயக் இல்ல. சரி, அப்படியா? இந்த விஷயத்த கோர்ட்ல சொல்லிருந்தா கேஸ் முடிஞ்சிருக்குமே. பாய் மூடு.
உனக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்கட்டுமா? நீ செஞ்சது நாயக்குக்கு தான், ஆனா எடுத்தது நான். நாயக்கு எனக்கு அண்ணனோ தம்பியோ கிடையாது, நல்ல மனுஷன். நீயோ கெட்டவன், உன்னை கொலை பண்ணணும்னா அவன் உயிரோட இருக்கணும். சோ அவனுக்காக நான் சாவறதுக்கு ரெடி. அவனும் நீயும் சேர்ந்துகிட்டு எங்களை முட்டாளாங்கிட்டீங்கல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை மேல அனுப்பி வைக்கிற. என் போன் எங்க இருக்கு? அந்த நாயக் போற வேகத்தை பார்த்தா ராவத்தை கொல்ல போற நினைக்கிறேன். நாயக் செத்து போயிட்டான் பாய். நாயக் செத்து போயிட்டான். மர்கா சாலா சூப்பர்னா, இவனையும் போட்டு தள்ளிடுனா, இல்லனா ஜனங்க இவனை நாயக் ஆக்கிடுவாங்க, உள்ள கொன்னுடுவாங்க. ஏய், அவன் கருகி போயிட்டான், நீ செதற போற. ஏய், அந்த பாம் ஜாக்கெட் இவனுக்கு போடுங்கடா. ஹாப்பியா போய் சேரு. அடிக்கிறண்டா எனக்கு ஒண்ணுக்கே வந்துருக்கு. Thank you.
இது வரைக்கும் கல்கத்தா அடி வாங்கின, இனிமே தமிழ்நாட்டு அடிய வாங்க. நமக்கு சாக்லேட், இவருக்கு ஜாக்கெட். சுனாமியும் புயலும் சேர்ந்து அடிச்ச மாதிரி சதறி கிடக்குறாங்க சார். என்னாச்சு ராவத் சார்? இங்க வெடிச்சு போயிட்டார் சார். வெடிச்சு போயிட்டாரா? ஆமா சார், வெடிச்சு போயிட்டாரு. வெடிச்சு போறதுக்கு அவர் என்ன லட்சுமி வெடியா? லட்சுமி வெடி வெடிச்சா பேப்பராது மிஞ்சு சார். இங்க அது கூட இல்ல சார். வெடிக்க வச்சது யாரு? நாயக் சார். இப்ப ரெண்டு நாயக் இருக்காங்க, அதுல யாரு? அதுல ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்த. இப்பவாவது லூஸ் டாக் விட்டீனா உருப்பிடுவ, இல்லனா அவன மாதிரி வெடி சதறிடுவ. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். தெரியலன்னா அப்ப இங்க நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்க சார்? இங்க உடஞ்சு போன எலும்பு சேர்க்கிற புத்தூர் தைல கிடைக்கணும் சார். அதுக்குதான் இந்த புத்தூருக்கு வந்திருக்க சார். புத்தூர் இருக்கிறது சித்தூர்ல, இது கல்கத்தா. ஒரு முட்டாள் சார், சித்தூருக்கு டிக்கெட் எடுக்க சொன்னா கல்கத்தாக்கு எடுத்துட்டா சார். டே இது கல்கத்தா வேண்டா, இப்ப சித்தூருக்கு போறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு எந்த புத்தூருக்கு போறது? ஒருத்தன் வெடிச்சு போயிட்டான், பார்த்தவங்க ஓடி போயிட்டாங்க. நாம சாட்சி சொன்னா செல்லாது, அதனால ஒரு காரியம் பண்ணலாம் சார். சரியான சாட்சிகள் இல்லன்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா தண்ணி அடிக்கலாம். இது இப்படிதான் போகும்னு எனக்கு அப்பவே தெரியும். ஓ ஒருத்தி, ஹாய் தனலட்சுமி, ஐ அம் கமிங். யா ஏய் ஜிலேபி, எல்லா குழப்பமும் தீந்துருச்சுல. நாங்க ஊரு போய் சேர்றதுக்குள்ள வேற குழப்பம் வந்துடாத. வேற என்ன குழப்பம் வரப்போது பெரியப்பா? இவங்க கல்யாணத்தை அப்படியே என் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க சார். மோடி கல்யாணத்தை பத்தி பேசுற. சரி, யாரும் எடுக்க தயங்குற ரிஸ்க் எடுத்து என் லைஃப காப்பாத்திருக்க, உன்னை என்னைக்கு மறக்க மாட்டேன். பிரதர், இதை நான் உனக்காக செய்யல, உன்னை நேசிக்கிறவங்களுக்காக செஞ்சேன். நீ நல்லா இருக்கணும். தேங்க்யூ.